வானவில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக ஒலித்து வருகிறது அந்த பாடல். இன்றைய நாளிலையும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானதாக இந்த தேர்தல் பிற்போடப்பட போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாகி இருக்கிறது. இதனை வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் வந்து தான் நீதிமன்றத்துக்கு சொல்ல போகிறேன். நான் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. அரசாங்கத்தினால் நிதியமைச்சினால் வந்து விடுவிக்கப்படாத நிதியினால் வந்து எங்களால் தேர்தலை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய கருத்தினை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவர் நீதிமன்றத்திலே இந்த கருத்தினை சொல்வாராக இருந்தால் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நாங்கள் மூவாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளுக்கு லீவு போட்டுட்டு இந்த தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தேர்தல் பிற்படப்படுதுன்னு சொன்னால் அவர்கள் இவ்வளவு நாளும் போட்ட லீவுக்கு என்ன ஆகிறது? அதுபோல அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர்கள் வேலைக்கு போகலாமா, அல்லது என்ன செய்ய வேண்டும், சட்ட ரீதியாக என்ன இதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்கே கேள்வியாக இருக்கிறது. தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்ட தேர்தலுக்கான திகதிகளில் மாற்றங்கள் வருவது நடக்கவே நடக்காத ஒரு விடயம். இப்போது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஊகிக்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் செயலாளர்கள் வந்து சிரேஷ்ட அதிகாரிகள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு விஜயங்களின் போது வணிக விமானங்களை பாவிக்கிறது வந்து தடை செய்யப்பட உள்ளதாக அடுத்த வாரம் வந்து ஒரு வர்த்தமானி வெளியிட போறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அவங்க வந்து போயிட்டு தங்க போறாங்க இல்லையா ஹோட்டல், அது குறித்த கட்டுப்பாடுகளும் அந்த சுற்றறிக்கையில விட போறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கள் இந்த பிசினஸ் கிளாஸ்ல பயணம் செய்கிறது அப்படின்றது வந்து குறைக்கப்பட போகிறது. அதே மாதிரி போய் இப்ப தங்குகின்ற போதும் தங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் மூலமாக சாதாரண ஹோட்டல்கள்ல நிக்க வைக்கப்பட போகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய செலவுகளை குறைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல இதுவும் வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இந்த தேர்தலும் வந்து இந்த செலவை பிற்படுத்த குறைக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் பிற்போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விடயம். இன்னொரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஒருவேளை உண்மையாகவே தேர்தலை பிற்போடுறதுக்கான காரணம் வந்து நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தான். நாட்டினுடைய தேர்தலை விட நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தான் முக்கியம் என்று சொல்லி அரசு உண்மையாக நம்புறதாக இருந்தால், உண்மையாக அதுக்காக செயல்படுவார்களாக இருந்தால், நிச்சயமாக இந்த கோல்ஃபேஸ்ல நடந்த இந்த மிகப்பெரிய அளவிலான அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வந்து நடத்தி இருக்காம இருந்தால் மக்கள் ஓரளவுக்கு அரசாங்கத்தின் மீது நம்புவார்கள். ஓகே, இவர்கள் சொல்றதுக்கான ரீசன் தவிர்க்கலாம் நிகழ்ச்சியோடு 7 மணி 11 நிமிடமாக இருந்து வானவில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.